அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 10-15% வாக்குகளை அதிமுக இழந்துவிட்டது அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கிறார். 40% வாக்குகள் இளைஞர்கள் கையில் இருக்கு, அதை மனசில் வச்சுட்டு செயல்படுங்கள் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். 10% வாக்குகளை அதிமுக இழந்துவிட்டது இபிஎஸ், அதிமுகவின் வாக்கு சரிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தர்கள் அனைவருக்கும். திரு எஸ் பி லக்ஷ்மணன், வெளிப்படையாக திரு இபிஎஸ் பேசியிருக்கிறாரு 10-15% வாக்குகளை இழந்துட்டோம் அப்படின்னு. இப்போ பேச வேண்டிய தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிறது? அவர் இப்ப பேச வேண்டியது மட்டுமல்ல, இந்த தலைப்பை நாமையே இப்ப பேசுறங்கிறதையும் அண்ணாதிமுகவுடைய வரலாற்றை ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா புரிஞ்சுக்கலாம். 1972 இந்த கட்சியை தொடங்கியதிலிருந்து 7 முறை ஆட்சி செய்த கட்சி அண்ணாதிமுக. இந்த 2024 மக்களவை தேர்தலை சேர்த்து 13 மக்களவை தேர்தல்களை சந்தித்த கட்சி அண்ணாதிமுக. கடந்த 12 தேர்தல்களில் இத்தனை அளவுக்கு 7 எங்கேயாவது தேடி பார்த்தா 1 அல்லது 2 தான். இந்த அளவுக்கு டெபாசிட் இழந்த அளவுக்கு, 7 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கிற அளவுக்கு ஒரு படுதோல்வி அதிமுக சந்தித்ததே இல்லை. இதுதான் கவனிக்க தகுந்த விஷயம். அதாவது தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு ஊருக்கு போய் ஒரு 6 பேரை கூப்பிட்டு ஒருத்த நீ அதிமுக ஓட்டு போட்டியான்னு கேட்டா ஒருத்தன் கூட சொல்லல. 6 கூட போட முடியாத அளவுக்கு 7 தொகுதிகள் இருக்குன்னா அந்த 7 42 சட்டமன்ற தொகுதிகளில் 6 கூட அதிமுக ஓட்டு போடலைங்கிறது மிக அபாயகரமான ஒரு விஷயம். 96 சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடந்தது. அதிமுக படுதோல்வியை சந்தித்தது. அப்போது கூட 23% வாக்குகளுக்கு கீழே போகவே இல்லை. ஆனால் இந்த முறை 21% வாக்குகளை பெற்றது. அதுல பிரேமலதா கோச்சுக்க கூடாது. தேமுதிகவுக்கு குறைந்தது 2% ஒதுக்கிவிட்டால் கூட அதிமுக பெற்ற வாக்குகள் 19% தான். இந்த ஆபத்தை உணர்ந்துதான் அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள், எந்த 6 பேர், களத்தை நன்கு அறிந்தவர்கள், அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து இருந்தவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு செங்கோட்டையன் தொடங்கி நத்தம் விஸ்வநாதன் வரைக்கும், சி வி சண்முகம் தொடங்கி வேலுமணி வரைக்கும், அந்த 6 பேரும் போய் எடப்பாடியை சந்திச்சு, அண்ணே இந்த தேர்தலில் நாம பெற்றிருக்கிற தோல்வி சாதாரணமானதல்ல, இதை மீண்டும் கட்டமைக்கலைன்னா இன்னொரு தோல்வியை தொண்டர்கள் தாங்க மாட்டாங்க, நாம ஏதாவது செய்யணும், கட்சி ஒற்றுமையா இல்லைங்கிற அந்த பிம்பமும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. சசிகலாவை சேர்த்துக்கோங்க, தினகரனை சேர்த்துக்கோங்க, ஓபிஎஸ்க்கு இந்த பதவியை கொடுங்க, அவங்க போகல. அண்ணே நாங்க ஜெயிக்கிறதுக்காக சொல்லல, நீங்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னா கூட இந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் அவ்வளவு ஆவேசமாக அல்லது இவ்வளவு அவசரமாக போய் சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா கார்த்திகேயன்? நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த உடனே ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்குள்ள எடப்பாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறையவில்லை, அது பச்சை பொய்னு நானும் பல பெட்டிகள்ல சொன்ன அதிமுக தொண்ட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்படி சொன்ன எடப்பாடி செயற்குழுவை கூட்டி சுமார் 1.5 மாதம் அல்லது 2 மாதங்களுக்கு முன்பாக தலைமை கழகத்தில் செயற்குழுவை கூட்டி இந்த கடந்த காலங்களில் அம்மா இருந்த போது இருந்த அளவுக்கு நிர்வாகிகள் வேலை செய்யல அப்படின்னு ஒரு உண்மையை முதல் முறையா ஒப்புக்கொண்டார். பூத் கமிட்டியினரே வாக்களிக்கவில்லை, இதைத்தான் அந்த 6 பேரும் போய் சொல்லி காமிச்சாங்க. அண்ணன் குறிப்பா ஆண்டிப்பட்டி தொகுதி எடுத்துக்கங்க, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஜெயிக்க வைத்த தொகுதி, தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில 1 ஓட்டு 3 ஓட்டு 7 ஓட்டுன்னு வாங்கியிருக்கிறோம். 15 பேர் கொண்ட பூத் கமிட்டியினர் கூட ஓட்டு போடலைன்னு சொன்ன பிறகும் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, அதெல்லாம் எதுவும் நடக்காது, கிளம்புங்கன்னு சொன்னார். அப்படி சொல்லி அனுப்பிய பிறகும் தலைமை கழகத்துல முதல் முறையாக அந்த உண்மையை ஒப்புக்கொண்டார். பூத் கமிட்டியினரே ஓட்டு போடல, வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கு இதுதான் காரணம். பூத் கமிட்டினர் ஏன் ஓட்டு, யாருக்கு ஓட்டு போட்டாங்க? அப்போ அதிமுக ஓட்டு போடாதவங்க இந்த 10-15% பேர் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? இல்ல, அது 3 பேர் போயிருக்கு கூட. நான் ஒரு பத்திரிகையாளரா பாக்குற தரவுகள் அதைத்தான் சொல்லுது. முதல்ல திமுகவுக்கு போயிருக்கு, பிஜேபிக்கு போயிருக்கு, சீமானுக்கு போயிருக்கு. திமுகவுக்கு போயிருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆதாரம் தான், தென்காசி தொகுதி எடுத்துக்கங்க. 2 பேரும் பட்டியலின தலைவர்கள் அங்கே போட்டிட்டாங்க 2 அணிகள்ல. ஜான் பாண்டியன் நிற்கிறார், கிருஷ்ணசாமி நிற்கிறார். கிருஷ்ணசாமி நின்ற சின்னம் இரட்டை இலை. அங்கே பட்டியலினத்தவர்கள் அவரை ஆதரித்த அளவுக்கு முக்குளத்தோர் வாக்குகளை செலுத்தவில்லை. காலம் காலமாக முக்குளத்தோர் தான் அதிமுக வாக்கு வங்கியில பிரதான இடத்தை பிடித்தவர்கள். நீங்க அங்க ஒரு பூத்துல எடுத்து வாக்குகளை எடுத்து பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் அதிமுகவை புறக்கணித்து திமுக வேட்பாளர் டாக்டர் ராணிக்கு வாக்களித்தது தெரிஞ்சுக்க முடியும்.
இது அங்கே மட்டும் இல்ல, ஏழு தொகுதி நான் சொன்னேன் இல்ல, தென் மாவட்டங்கள்ல நான்கு தொகுதிகளில் டெபாசிட் போச்சு. அந்த நான்கு தொகுதியில அதிமுக பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 14.8% கூட வாங்கல. இதுதான் அபாயகரமானது நம்ம சொன்னோம். மதுரையில மூன்றாம் இடம், கோயம்புத்தூர்ல மூன்றாம் இடம், இதுதான் பிஜேபிக்கு போச்சுன்னு நான் சொல்றதுக்கு ஆதாரம். சீமான் 8% வாக்குகளை வாங்கி முதல் முறையாக அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். அவருக்கும் அதிமுக வாக்குகள் போயிருக்கும். சோ இந்த மூன்று விதங்கள்லாம் போயிருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இத்தனை தொகுதிகளில் போன பிறகும் ஏதோ போனோம் வந்தோம், இது தோல்வி நம்ம எதிர்பார்த்தது அப்படி சொல்ல முடியாது. தென் சென்னையில டெபாசிட் போற கட்சி அதிமுக, யாரோ ஒரு உரையா நிறுத்தினீங்க, ஊரறிஞ்ச ஜெயவர்தன் நிறுத்தினீங்க, நாடறிஞ்ச ஜெயக்குமார் பையனை நிறுத்தினீங்க, 5 ஆண்டுகள் எம்பியா இருந்தவரை மீண்டும் நிறுத்தினீங்க. எப்படி தானே அங்கே டெபாசிட் போச்சு? வேலூருடைய வேட்பாளரியா எதனால போச்சு? தூத்துக்குடியில டெபாசிட் போனதை பத்தி கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். வடபள்ளியில வைத்திய பார்த்து இந்த டாக்டர் கொண்டு போய் திடீர்னு நிறுத்தினீங்க, கட்சிக்காரனே வேலை செய்யல. இது மாதிரி 1-2 காரணங்களை தவிர மிக பிரபலமான இரட்டை இலை உங்கள் கையில் இருந்தும் இவ்வளவு பெரிய தோல்வி என்பது ஆபத்தானது. அதனால சுய பரிசோதனை செய்யுங்கன்னு என்னை போன்றவர்கள் சொன்னோம். அன்னை நாம ஏதாவது செய்யணுமேனு அந்த 6 முன்னாள் போய் சொன்னாங்க. ஆனால் இன்று அன்னைக்கு வாக்கு சதவீதம் குறையவில்லை என்று பத்திரிகையாளர்களை கூட்டி சில பேப்பர்களை தரவுகளை கையில் வைத்துக் கொண்டு பேசிய எடப்பாடி, ஒரு தலைமைக்கே உரிய பண்போடு நான் மனம் திறந்து அதை வரவேற்கிற ஒரு பத்திரிகையாளர் அதை பாராட்டுவேன். உண்மையை ஒப்புக்கொள்கிறவர் தான் தலைவர். தோல்வியை ஏத்துக்கணும், அந்த தோல்விக்கு தான் பொறுப்பேற்கணும், வெற்றியை தொண்டர்கள் மேல சுமத்தணும். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறார் எடப்பாடி. 40% இளைஞர்கள் வாக்கு குறித்தும் பேசியிருக்கிறார், அதே கூட்டத்துல பேசியிருக்கிறார். திரு உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டதும் திரு விஜயுடைய அரசியல் வரவும் அவர் அந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கா? இளைஞர்களின் வாக்கு குறித்து பேசுவதற்கு நெருக்கடி எடுத்துக்க வேண்டாம், ஒரு புரிதல். எடப்பாடி அரசியல் தெரியாதவர் அல்ல, அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அரசியல் தெரியாதவர் அல்ல, அவரும் கள அரசியல் புரிந்தவர் தான். உதயநிதியினுடைய அந்த உயர்வு எந்த இடத்து எந்த அளவுக்கு இளைஞர்கள்ட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும், விஜயனுடைய வரவு, சீமானுடைய எழுச்சி, இதெல்லாம் எங்க போய் நிறுத்தும்? நம்ம பக்கம் ஏன் இளைஞர்கள் வரல? நான் வாக்கு வங்கியாக இருக்கிற 45 வயதை கடந்த 50 வயதை தாண்டியவர்களே வாக்களிக்கலைங்கிற போது அதிமுக பற்றி எடுத்து சொல்லி ஈர்க்க வேண்டிய இளைஞர்களை ஈர்ப்பது அவ்வளவு சுலபம் அல்ல அப்படிங்கிற புரிதலுக்கு எடப்பாடி வந்திருக்கிறான் தான் அந்த கருத்தை நான் பார்க்கிறேன். இப்ப இந்த 40-45 வயதுக்கு உட்பட்டவர்களை மீண்டும் கொண்டு வரணும்னா ஒருங்கிணைப்பு போதுமானதா இருக்குமா? ஒருங்கிணைப்பும் அவசியம்னு நான் சொல்றேன். அது நடந்துட்டா அதிமுக பூத்து குளிக்கிறோம் நான் போய் சொல்ல வரும். ஆனால் இந்த பிம்பத்தை முதல்ல ஏற்படுத்தினாலே, ஏன்னா இளைஞர்கள் மட்டுமே இல்ல, நான் ஒன்று சொல்லட்டுமா கார்த்திகேயன், வெக்கத்தை விட்டு சொல்றேன். அந்த 40% இளைஞர்கள், 40% அதுல குறைஞ்சது 20% பேர் ஓட்டு போடவே வரமாட்டான். நான் ஏதோ சாபமா சொல்லல, கடந்த கால வரலாறுல வச்சு சொல்றேன். சோ அந்த பொதுஜனம் இருக்காங்கல்ல, 40 வயதை தாண்டிய பொதுஜனம், ஆண் பெண் சமூகம் கடந்து, ஜாதி கடந்து, எல்லை கடந்து, கட்சி கடந்து, அந்த பொதுமக்களுடைய வாக்குகளை மீண்டும் பெற வேண்டுமானால் அதிமுக ஒன்றுபட்டு விட்டது என்கிற அந்த ஒற்றை வரி மந்திரம் தான் தேவை. அது ஏற்படுத்த போகிற அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை நீங்கள் எந்த ஃபார்முலாலையும் அடக்க முடியாது. அதை அனுபவிச்சாதான் புரியும். திரு அக்னீஸ்வரன், யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டாரா திரு இபிஎஸ்? 10-15% வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற யதார்த்தத்தை ஒப்புக்கொள்ற மனசு இப்போ திரு இபிஎஸ்க்கு வந்திருக்கா? பெருமதியாதிக்குரிய நம்முடைய எஸ்பி லக்ஷ்மணன் சார் வந்து அவர் வந்து எல்லா விஷயங்களையும் இங்கே கோடிட்டு காட்டினார். 1972 2024 வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து அதிமுக கடந்து வந்த பாதையும் அதனுடைய வாக்கு சதவீதம் ஒப்பிட்டு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், கட்சியினுடைய பொதுச்செயலாளர் 10% குறைஞ்சிருக்குது அப்படின்றத ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றால் இந்திய நாட்டினுடைய தேர்தல் அணுகுமுறையை அவர் இப்போ புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே அது அவருக்கு தெரியும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, 40% இளைஞர்கள் சமூக வலைதளங்களை பின்பற்றி இருக்கிறாங்க, அவர்களை நம்ம இது பண்ணணும். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன்னே, இது முதிர்ச்சியான ஒரு அரசியனுடைய வெளிப்பாடாக அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னேற்பாடாக 15 மாதங்கள் இருக்கிற இந்த தருவாயில் அவர் செய்திருக்கிறது உள்ளன்போடு வரவேற்கத்தக்கது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஜூன் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் வந்து 1% உயர்ந்திருக்கு, அதே சமயத்தில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 2019 ஒப்பிட்டு எல்லாம் சொல்கிறார், 0.62% குறைஞ்சிருக்கு. திமுகவுடைய வாக்கு சதவீதம் 6.51% வந்து குறைஞ்சிருக்கு. அப்போது அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் மட்டும்தான் உயர்ந்திருக்குன்னு சொன்னவர் ஜூன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சு 3 மாத இடைவெளியில் திருப்பி 10-15% குறைஞ்சிருக்குன்னு ஏன் பேசணும்? ஆய்வு பண்ணி எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வந்து நம்ம பின்னடைவை சந்திச்சிருக்கிறோன்றதை பார்த்து சொல்லியிருக்கிறாருன்னு அர்த்தம்.
நீங்க ரெண்டா நான் கேட்கிறேன், இன்னும் சொல்ல போனால் இத வெளிப்படையாக ஒரு கட்சி முன்னேற்ற பாதைக்கு போகுது அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறியா தான் நான் பாக்குறேன். இதை மூடி மறைக்க அன்னைக்கு சொன்னீங்களே அன்னைக்கெல்லாம் தெரியலையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அன்றைக்கு வந்த அந்த அறிவிப்பு, அதற்கு பிறகு ஆய்வு செய்கிறாங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பின்பற்றாங்கன்றத ஆய்வு பண்ணி தான் சொல்லுகிறார். சரி, குறைஞ்சிருக்குன்னு ஆய்வு பண்ணியிருக்காரு, ஏன் குறைஞ்சிருக்குங்கிறது ஆய்வு பண்ணாரா? அது இப்போ தான் சார் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் வந்து ரத்த பரிசோதனை செய்து இவ்வளோ பிபி இருக்குன்னு சொல்கிறோம், அதுக்கு எவ்வளோ உப்பு இருக்குன்றது அடுத்து தான் பார்ப்பாங்க. இது ஒன்று. இன்னது தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், நாம் சென்ற தேர்தலை விட 2019 நம்ம கூட்டணிகள் பலமாக இருக்கிறோம், கரெக்ட். ஆனால் 10% வாக்குகள் திமுக குறைஞ்சிருக்குது. 6.5 விழுக்காடு திமுகவும் 3.5% புதிதாக வந்த மக்கள் நீதி மய்யமும் சேர்ந்து 10% குறைஞ்சிருக்குன்றத தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இப்படி வெளிப்படையாக ஒத்துக்கொள்வாரா? கூட்டணி பலமா இருக்கோன்றாங்க. ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இதை சொல்லுகிறார் என்றால் இது வரவேற்கத்தக்கது. கட்சி தத்தமது ஒருங்கிணைப்பு பண்ணுனா சரியாயிடுமா, இல்ல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்தா சரியாயிடுமா, இல்ல பாஜகவுடனான கூட்டணி இல்லை மெகா கூட்டணி அப்படின்னு அமைச்சா இது சரியாயிடுமா, இல்லை திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்தினா சரியாயிடுமா, எப்படி இதை சரிப்படுத்துறது? நீங்க சொல்ற எல்லாமே சரிப்படுத்தணும், எல்லாமே. ஆமாம், ஏன்னா வந்து ஒரு கட்சியினுடைய தலைமைன்றது வந்து தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகத்திலிருந்து நீங்கள் வந்து நாகர்கோவில் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களினுடைய மனங்களை நாடி பிடித்து தேர்தலில் எந்த வாக்குச்சாவடி எப்படி இருக்கும் என்பதை தெரிந்த கட்சி தான் அதிமுக. அதனாலே தான் காங்கிரஸ் பேரியக்கத்தை விட 31 தமிழ்நாட்டில் அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்குது. இப்போ நாம் பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் சொல்கிறீங்கல்ல இதெல்லாம் ஒருங்கிணைச்சா நல்லா இருக்குமா, திமுக வாக்குகளை இது பண்ணணுமா, இவைகள் எல்லாம் அதிமுக செய்யணும், செய்வார்கள், ஒருங்கிணைப்பும் செய்யணும். இப்ப நீங்க அந்த கரெக்டான கேள்வியில இருந்து பிரேக் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார். எப்படி தெரியுமா, ஒருங்கிணைப்பு செய்யணும் அப்படிங்க வருகிற போது திரு ஓபிஎஸ் யாரை எதிர்க்கிறார், அதிமுகவின் பொதுச் செயலாளரை எதிர்க்கிறார். சசிகலாமா யாரை எதிர்க்கிறாங்க, நானும் பொதுச் செயலாளர் சொல்றாங்க. டிடிவி தினகரன் யாரை எதிர்க்கிறார், நானும் பொதுச் செயலாளர், நான் வந்து தனிக்கட்சி ஆரம்பித்தேன், ஆனாலும் அங்கே எங்கிருந்து வந்த வேர் அதிமுகவிலிருந்து போகுது. பாஜக கூட்டணி வெளியேறியதற்கு பிறகு யாரை எதிர்க்கிறார்கள், எல்லா கட்சியும். திமுகவினுடைய பிரதான எதிரி யார், அதிமுக. ஆக எல்லோரும் சேர்ந்து ஒருவரை எதிர்க்கிறோம், ஆனால் அவர் 10% வாக்குகள் குறைஞ்சிருக்குன்றாங்க. அப்ப இது முன்னேற்ற பாதை. அப்ப யாருக்கு வலிமை அதிகம் சொன்னா, நீங்கள் எல்லாம் கட்சி கொடி சின்னம் பதாதைகள் இவைகள் எல்லாம் இருக்கிறவர்கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்க முடியும். கேட்கிறீங்க, கேட்கறதுக்கு உண்டான வேலைகள்லாம் இங்க நடக்குது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு இதெல்லாம் இருக்குதே, அதெல்லாம் செய்யணுமேன்னு கேட்டா அது கட்சியினுடைய தொண்டர்களும் கட்சியினுடைய தலைமை தான் முடிவெடுக்கும். இல்ல 10% வாக்கு அப்படிங்கிறது வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது, சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ 10% வாக்குகளை வந்து மீண்டும் கொண்டு வரணும்னா அதற்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் செஞ்சாதானே முடியும். இப்போ நம்ம பேசின எல்லாமும் சாத்தியப்படுத்தினாதானே முடியும். அதுதான் சார், எல்லாம் சாத்தியப்படுத்தினால் முடியும். ஆனால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு ஒற்றை தலைமைக்கு கிடைத்த வாக்குகள், நீங்க சொல்றீங்கல்ல சரிவு ஏற்பட்டிருக்கா, ஆமா சரிவு ஏற்பட்டிருக்குன்றது ஒத்துக்கிட்டாரு. அப்ப இதற்கு பிறகு என்ன ஆய்வு பண்ண வேண்டும், கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்கணும்னா இன்னும் பம்பரமாக சுழன்று வேலை செய்ய வேண்டும். எப்படி 40% இளைஞர்கள் வாக்குல 20% வாக்கு போடுறதுக்கு வர்றது இல்லைன்னா, மீதி இருக்கக்கூடிய 20% வாக்கை ஈர்ப்பதற்கு திமுக முயற்சிக்குது, அண்ணாமலை முயற்சிக்கிறாரு, சீமான் முயற்சிக்கிறார்னா, அதிமுகவில் அப்படி ஒரு முகமாக யார் இருப்பா? எடப்பாடியே போதுமானதா இளைஞர்கள் வாக்கு இழுப்பதற்கு? விஜய் வேற வந்தாச்சு சார். நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி. இந்த 10% வாக்குகளை மரியாதைக்குரிய நம்ம எஸ்பி லட்சுமணன் சார் சொன்னது மாதிரியே வச்சுக்கிறோமே, 10% வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு போயிருக்கலாம், திமுகவுக்கு போயிருக்கலாம், அதே மாதிரி பாஜகவுக்கு போயிருக்கலாம். இந்த 10% வாக்குகளை வச்சு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட முடியுமா? ஆனால் ஏற்கனவே கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு சரிவுதான் இல்லைங்கல, ஆனால் அதை சரி செய்வதற்கு உண்டான முதற்கட்ட பணியாக இதை பாஜகவுக்கு போன 3-4% அவங்களுக்கு கை கொடுக்குதோ இல்லையோ, திரு சீமானுக்கு போன 3-4% அவங்களுக்கு கை கொடுக்குதோ இல்லையோ, உங்களுக்கு 10% வந்தாதானே 2026 மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும். நீங்க அப்படி பார்க்காதீங்க, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான், அதுல சில முரண்பாடுகள், சில ஊழல்வாதிகள், சில வந்து நான் 40 நான் தாப்பா மாவட்ட செயலாளர் என்று சொல்லக்கூடியவர்களா இருக்கிறார்கள். இதெல்லாம் திராவிட கட்சி இருக்கக்கூடிய குறைகள். ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான்,
அப்படி திமுக அதிமுகவுக்கு மட்டுமே போட்டி அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன் தெரியுமா, தேர்தலுக்கு தான் நமக்கு ஜனநாயக முறைப்படி நீங்க கணக்கு பார்க்கணும். நீங்க 2021 திமுக வாங்கிய வாக்குகள் 37%, அதிமுக வாங்கிய வாக்குகள் 34%. அப்ப 3% தான் வித்தியாசம். உடனே அடுத்த கேள்வியில எஸ்பி லட்சுமணன் சார் கொண்டு வருவாரு, எப்ப அப்ப நீங்க ஓபிஎஸ் எல்லாம் ஒன்னா இருந்தீங்கல்ல, அதனால 34% சொல்லி அடுத்து கொண்டு வருவாரு. ஆனா நான் கேட்கிறேன், அன்றைக்கு இரட்டை தலைமை, இன்றைக்கு ஒற்றை தலைமை, ஆனா 2019 19 விழுக்காடு, ஒற்றை தலைமைக்கு இன்னைக்கு 21 விழுக்காடு. ஆக கட்சியில் இருந்து மொத்தமா மாவட்ட செயலருக்கு 15 மாவட்ட கழகம் போய் வேறு கட்சிக்கு போச்சா? இல்லையே. ஆனா இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சார், திமுக 26%, அதிமுக 21%, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு 3% வித்தியாசம். இங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 4% வித்தியாசம். ஆகவே இங்கு திமுக அதிமுக தான். ஆனால் இளைஞர்களை அதிக படுத்தணும் அப்படிங்கறதுனாலதான் திரு உதயநிதியை கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு ஆண்டாண்டு காலமா இருக்கக்கூடிய தாத்தா மகன் முதலமைச்சர் எல்லா பேரனும் அடுத்து முதலமைச்சர் வருவாங்க. ஆனால் ஒரு சாமானியனும் இங்கு சரித்திரம் படைக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கையான கட்சி அதிமுக தான் அப்படின்ற பார்வையில நான் பாக்குறேன். பெருசா பாதிப்பை ஏற்படுத்தி 100% பாதிப்பு ஏற்படுத்தாது. அதற்கு தான் இன்றைக்கு தற்சோதனை செய்கிறது அதிமுக. இது இன்னும் அதிகப்படுத்தி ஆய்வு பண்ண வேண்டும். நீங்கள் மீண்டும் களமமைத்து கட்டமைப்பு உருவாக்கி இருக்கக்கூடிய கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கும் உயிர் வாழ்கிறார். புரட்சி தலைவி அம்மாவினுடைய அனுபவம் உங்களுக்கும் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அதனால் 2026 இது சரி செய்யப்படும். பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு 10% ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கேனா அந்த இருதுருவ அரசியல் தான் இருக்க போகுதுன்னு சொல்றாரு திரு எஸ்பிஎல். இல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல அதிமுக சரிப்படுத்தணுங்கிறது முக்கியமானது. நான் அந்த கருத்துல உடன்படுறேன், அதிமுக வெர்சஸ் திமுக தான். ஆனால் அந்த அதிமுக எந்த அதிமுக, எப்படிப்பட்ட அதிமுக? ஒன்னா சேர்ந்துட்டா எல்லாம் சரியாயிடுமான்னு கேட்டீங்க. ஒன்னா சேர்றது ஒரு விஷயம், அந்த ஒன்று சேர்ந்த அதிமுகவை நம்பி தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வர வேண்டியது. ரெண்டாவது, இந்த இரண்டையும் பார்த்து ஒருவித பிம்பத்தை மனதில் வைத்து பொதுமக்கள் நெருங்கி வர வேண்டியதுதான் மூன்றாவது. ஒரு விஷயம் மட்டும் தனியா எதையும் சாதிக்க முடியாது. இப்போ அதிமுக ஒருங்கிணையில, ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து ஒரு சில கட்சிகள் வந்தால், கடந்த காலங்களில் அதிமுக அவர்களை நடத்திய விதமும் இந்த முறை அவர்கள் பிரிந்து வந்து அதிமுகவை அவர்கள் நடத்த போகிற விதம் தான் வித்தியாசம். அந்த கமாண்டிங் பவர் போயிடும். ஆரம்பத்திலே கமாண்டிங் பவர் போயிட்டா பொதுமக்கள் கொஞ்சம் தள்ளிதான் போவாங்க, அதிமுக தொண்டர்கள் சோர்ந்துதான் போவாங்க. இந்த கெமிஸ்ட்ரியை முதல்ல சரி பண்ணுங்கன்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். ஒரே ஒரு விஷயம், ஒற்றை தலைமையே போதுமானதுன்னு சொல்றாரு. ஒற்றை தலைமையே போதுமானது இளைஞர்கள். அந்த ஒற்றை தலைமை தான், ஒற்றை தலைமை மட்டுமல்ல, ஊரறிந்த நாடறிந்த இரட்டை இலையை வைத்துக் கொண்டு நான் ஒருவனாக சுற்றி வந்தேன் தமிழகத்தை. அந்த அந்த பிரஸ் மீட்ல எடப்பாடி அதையும் தான் சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிஜேபிக்கு யார் யாரோ வந்தாங்க, மோடி வந்தார், அமித்ஷா வந்தார், மத்திய அமைச்சர்கள் வந்தார், திமுகவுக்கு ராகுல் காந்தி வந்தார் அப்படின்னு பட்டியலை போட்டு அதிமுகவுக்கு நான் ஒருவனைந்தேன் அப்படின்னு சொன்னார். யார் உங்களை அப்படி போக சொன்னா? நீங்க தான் ஒற்றை தலைமை ஆயிட்டீங்களே, கட்சியினுடைய ஆளுமையா செலுத்த முடியுமே? முனுசாமி அங்க போங்க, நத்தவங்க சொன்னா வாங்க, நீங்க 4 தொகுதி பாத்துங்க சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா இல்ல சொல்லி அவங்க ஏற்கலையா? நீங்கள் சொல்லாமல் இருந்தால் உங்கள் தவறு, சொல்லி ஏற்கலைன்னா உங்களுடைய ஆளுமை தவறு. இதை முதல்ல சரி பண்ணணும் தான் நம்ம சொல்றோம். அக்னீஸ்வரனுக்கு ஒரு சின்ன விளக்கம் காத்தீங்கன்னு எல்லாருக்கும் புரியணும். ஏன்னா எடப்பாடி தன்னை திருத்திக் கொண்டார், அக்னீஸ்வரன் என்ன திருத்திக்கல. 2019 வாங்கின 19% சொல்ற உண்மைதான். அப்ப நீங்க போட்டியிட்ட தொகுதிகள் 20, இந்த முறை நீங்கள் போட்டியிட்ட தொகுதியில் 33.2% கூட வாங்கியிருக்கிறீங்க. நான் ஒத்துக்கிறேன் தேமுதிக உதவியோட. இது எப்படி சார் உயர்வாகும்? இதைத்தான் அக்னீஸ்வரன் பார்வையில சில மாதங்கள் கணக்கு போட்டு ஆய்வு செய்து இன்றைக்கு உண்மையை ஒத்துட்டு இருக்கிறார். அக்னீஸ்வரன் தவறான தகவலை தர வேண்டாம். அதிமுக தொண்டர்களை இனிமேலாவது நீங்க தயார்படுத்த முன்வாருங்க. திரு கே சி பழனிசாமி, ஆய்வு செய்து 10-15% வாக்குகள் குறைந்திருக்குன்னு யதார்த்தத்தை புரிந்து கொண்டதன் மூலமாக கட்சியை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள்ல, கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் அடுத்து திரு இபிஎஸ் இறங்குவார்னு நம்பலாமா? இல்ல, இந்த 10% இப்படி ஊடகங்கள்ல விவாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டாரு. இது யாருக்குமே தெரியாம, இப்ப நேரு அவர்கள், அமைச்சர் நேரு பேசினார், அந்த வீடியோ எல்லோருமே வந்து பார்த்தோம். அது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு, அவர் விளக்கம் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி பேசின வீடியோவை நம்ம யாராவது பார்த்தோமா? என்ன யாரும் பார்க்கல. செவி வழியாக இது பேசப்பட்டது என்கிற தகவல், ஆனா இந்த நிமிடம் வரை அவர் மறுக்கல, அல்லது ஜெயக்குமார் மூலமா கூட மறுக்கல.
இப்படி ஒரு பெரிய இது ஒரு விவாத பொருள் ஆகும், எடப்பாடி பழனிசாமியே ஒத்துக்கொண்டார் கட்சி பலகீனம் ஆயிடுச்சு என்று இது விவாதிக்கப்படும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா அவர் பேசியிருக்க மாட்டார். இல்லையா அக்னீஸ்வரனும் நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது அக்னீஸ்வரனும் வருங்கல. அப்ப இது ஒரு விவாத பொருளாகும், உள்ள இருந்தவங்க யாரும் இதை வெளியில போய் சொல்லிட மாட்டாங்க என்கிற இதுல உட்கட்சியில ஒரு அந்த தகவல் தொழில்நுட்ப அணியை அவர்களை உற்சாகப்படுத்தணும் பலப்படுத்தணும் அவர்களுக்கு இந்த பலகீனத்தை உணர்த்தணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா எப்படி இருந்தாலும் அவர் மனதில் தோன்றிய இந்த எண்ணங்கள் வந்து சரியான எண்ணங்கள், ஆனா அதுக்கு அவர் சொன்ன காரணம் எல்லாரும் இறந்துட்டாங்க என்கிற காரணம் வந்து ஏற்புடையதா? எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் சில பேர் வந்து வயது காரணமா ஒதுங்கிட்டாங்க, சில பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, ஒதுக்கப்பட்டுட்டாங்க. நானும் எம்ஜிஆரோட எம்எல்ஏவா இருந்தவன் தான். அதாவது ஒதுக்கப்பட்டு விட்டார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் இந்த இயக்கத்துக்கு ஈர்க்கப்பட்டவர்கள் இன்று வரை இருக்கிறவங்க. கடைசி வரை அவர்கள் இரட்டலை சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாங்க. அடுத்து இறந்திருந்தாலும் கூட அவர்கள் வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கும் உயிரோட்டத்தோடு இந்த இயக்கத்தை தாங்கி பிடிப்பாங்க. அந்த கொள்கை பற்றோட தான் எம்ஜிஆரை நம்பி வந்த தொண்டர்கள் இடத்துல குடும்பத்துல இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு 100% அதிருப்தி இருக்கு எடப்பாடி பழனிசாமி மீது. அம்மா காலத்துல வந்தவங்கல்ல ஒரு 50-50, பாதி பேர் ஏத்துக்கிறாங்க பாதி பேர்னால ஏற்றுக்கொள்ள முடியல என்கிற அந்த உட்கட்சி மன ஆச்சரியங்கள் வந்து நிறைய இருக்குது. அப்ப வருகிற தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆக வேண்டும், அந்த வெற்றி என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அது குறிப்பா ஒருவேளை திரு விஜய் அவர்களது அந்த அரசியல் பிரவேசம், சீமானுடைய வளர்ச்சி, சென்ற முறை பாஜக அவருடைய அந்த உயர்ந்த வாக்கு வங்கி, அடுத்து திமுகவுல திரு திருமாவளவன், காங்கிரஸ் போன்றவைகள் போன்றவர்கள் பிரிந்து வந்து விடலாம் என்கிற ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்தாரு. அவர்களெல்லாம் இல்ல மீண்டும் திமுக கூட்டணி தான் என்று உறுதிப்படுகிற நிலையில அவரிடத்துல தோன்றுகிற ஒரு பதற்றம், வருகிற முறை நாம் எப்படியாவது ஆட்சியை பிடித்து ஆகணும். இல்ல இதெல்லாம் அவங்களுக்கு அச்சமே இல்லை. நீங்க சொன்ன திரு விஜயோ திரு சீமானோ பாஜகவுடைய வளர்ச்சியோ அவங்களுக்கு பெருசா அச்சப்படுத்தல. அந்த 10% சரி பண்ணணும்னு நினைக்கிறதும், 40% இளைஞர்கள் வாக்கு அவங்க குறிவைக்கிறதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த 4-5% இடைவெளியை போக்குவதற்காக தான். புதிய வரவு பத்தியோ வளர்ந்திருப்பவர்கள் பற்றியோ அவங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. இல்ல ஒரு ஒரு நிதர்சனத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. ஜெயலலிதா அம்மா காலத்துல 2016 வரை 2 திராவிட கட்சிகளுக்கும் திமுக அதிமுக தாண்டி ஒரு வெறும் 15% வாக்கு வங்கி இருந்தது. அதுல திரு விஜயகாந்த் 11% வரைக்கும் வாக்கு வந்து பெற்றார். இப்ப அந்த இடைவெளி அதிகமாயிடுச்சு, அது வந்து இப்ப வந்து ஒரு 30% ஆயிடுச்சு. இப்ப திமுக கூட்டணிக்கு 6-7% அதிகாயிருக்கு அந்த கூட்டணிக்கு. பாஜக வந்து 8% இருந்தது 18% ஆயிருக்கு. 1.7% இருந்த சீமான் 8.7% வந்திருக்கார். திரு விஜய் அவர்கள் வெறும் ஒரு 5% தான் வாங்குறாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இதுகளே 30% வந்து வந்துருது. அப்ப அந்த இடைவெளி அதிகாயிருக்குது. அந்த இடைவெளி அதிகமானதுனால யாரு பாதிக்கப்படுறாங்கன்னா அதிமுக தான் வந்து பாதிக்கப்படுது. அப்ப எம்ஜிஆர் மன்றம் இருக்கு, இளைஞர் இளைஞர்கள் பாசறை இருக்கு, ஜெயலலிதா பேரவை இருக்கு, அம்மா பேரவை இருக்கு, இவ்வளவு அமைப்புகள் சார்பு அமைப்புகள் இருந்தும் இளைஞர்களை உள்ள கொண்டு வர முடியல அதிமுகக்குள்ள. உங்க மூலியமா நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க தேடி பாருங்க எங்கேயாவது எம்ஜிஆர் மன்றம்னு போர்டு இருந்தா மட்டும் அவரை காட்ட சொல்லலாம். நீங்க உங்க தொலைக்காட்சியிலேயே தமிழ்நாடு முழுக்க உங்க நிருபர்களை எல்லாம் அலர்ட் பண்ணி எம்ஜிஆர் மன்றம் அப்படின்னு எந்த ஊர்லயாவது எந்த இடத்துலயாவது ஒரு போர்டு போய் உட்கார்ந்து இருப்போம், பேசுவோம், அரசியல் பழகுவோம் ஒன்று. அதே போல நீங்க மன்றத்தை கூட விடுங்க, அதிமுக கொடி தமிழ்நாடு முழுக்க அதிமுக கொடி கம்ப எத்தனை இருக்கு, எத்தனை கிளைகள்ல கொடி பறக்கு, இத மட்டும் பார்க்க சொல்லுங்களா. இல்ல சார், 18 சார்பு அமைப்புகள் இருக்கக்கூடிய பெரிய கட்சி, பாரம்பரியமான கட்சி, அத்தனைக்கும் செயலாளர்கள் இருக்காங்க, தனித்தனி செயலாளர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க,
இவ்வளவு இருந்துமே கட்சி கொடி பறக்கலன்றீங்க தமிழ்நாட்டுல அதிமுக கொடி? செயலாளர்கள் செயலாற்றாதவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா பொதுச் செயலாளரே, அதாவதுங்க ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இருக்கிற ஒரு ஒரு பலகீனமாக நான் பார்ப்பது எம்ஜிஆர் பாணி தனி, ஆனா அம்மா அவர்கள் வருகிற பொழுது அவருக்குன்னு ஒரு பாணி. ஆனா அந்த தலைமை மாற்றம் ஏற்பட்ட பொழுது கூட வாக்கு வங்கி உயர்ந்தது, தொண்டர் பலம் உயர்ந்தது, பெண்கள் வாக்கு அதிகமாக வந்தது, இளைஞர்கள் வாக்கு இளம் பெண்கள் வாக்கு அதிகமாக வந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி காலத்துல புதிய வாக்குகள் வரல, இருந்த வாக்குகள் வந்து பலகீனமாச்சு. அப்ப ஒரு தொய்வு. அப்ப இவர் வந்து தன்னை ஒரு எம்ஜிஆராக தன்னை ஒரு ஜெயலலிதா அம்மாவாக பாதிக்கிறது விட்டுட்டு, ஏம்பா நான் உங்கள ஒரு ஆள் தான், வாங்கப்பா என்று சகஜமாக இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை அவர் வந்து பலப்படுத்தணும். அடுத்து அந்த பர்சனாலிட்டி பாலிடிக்ஸ் உள்ளே போகக்கூடாது. கலைஞர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா கலைஞர் என்பது போல ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி, அதிமுக அவருடைய முகம் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை தாண்டி அதிமுகவா திமுகவா என்கிறதாக இந்த களம் அமைக்கப்படணும். அடுத்து நிச்சயமாக திமுகவை தோற்கடிக்கிற வல்லமை பெற்ற ஒற்றுமையான ஒன்றுபட்ட அதிமுக, வலிமையான அதிமுக இதை ஆதரித்தால் அதிமுக திமுகவை தோற்கடித்து விடும். ஏன்னா நீங்க உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனதையோ இந்த அரசாங்கத்தை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா தேவையான அளவுக்கு மேல அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு இருக்குது. இன்றைய தேவை அதிமுக வாக்குகளை ஒருமுகப்படுத்தணும். இந்த சிதறி இருக்கிற 30% இருக்கு பாருங்க, பாஜகவுக்கு இப்ப சீமானுக்கு திமுகவுக்கு போனது, இப்ப விஜய் வருகிற பொழுது ஏற்படுகிற சேதாரம், இந்த 30% கணக்குல ஒரு 15% வாக்குகளை திரும்ப கொண்டு வரணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளைகிற கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க. அப்ப அதை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குன்றீங்க. ஓகே, அதை ஒரு கட்டமைக்கணும், அதை கட்டமைக்க மறந்துடுறாரு. ரெண்டாவது இன்னும் ஓபிஎஸ் இப்ப கூட சொல்றாங்க இல்ல, ஓபிஎஸ் இப்படி பண்ணிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு. நீங்க இவர் கட்சியை தன் வசப்படுத்தணும், தான் மட்டுமே ஒரு அதிமுகவுடைய ஒற்றை முகம் என்பதை மறந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக ரெட்டலை இதை வென்றால் எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலாளராக இருக்கலாம், அவரே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கலாம். யாரும் சொல்லலையே இது வரைக்கும், அதுதான் இல்ல. ரெண்டாவது இடம், மூணாவது இடம், நாலாவது இடம், அஞ்சாவது இடம், ஒரு 10 இடத்தை அடுத்தவங்களுக்கு கொடுங்க சார். இவர் எல்லாம் அவரே இருக்கணும்னு நினைக்கிறார். 1 to 10 1, 2, 3, 4, 5 எல்லாம் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு தான் இவர் முயற்சி செய்கிறார். அந்த இடத்துலதான் அடுத்த சுற்றுலையும் பேசுவோம். திரு எஸ்பிஎல் குறுக்கிட்டீங்க, சுருக்கமா. ஒரே ஒரு சின்ன விளக்கம் தான், அண்ணன் கேசிபிக்கு எம்ஜிஆர் மன்றங்கிற போர்டு இல்லைன்னு அவர் சொன்ன அந்த உண்மையை நானும் கசப்போடு ஒரு வித வருத்தத்தோடு ஏத்துக்கிறேன். ஆனால் அந்த உணர்வு யாருக்கும் அங்கிடல. இன்னைக்கும் கட்சி நடத்துற நிகழ்ச்சிகளை விட்டுடுங்க, எம்ஜிஆருடைய பிறந்த நாளிலும் மறைந்த நாளிலும் பூ கட்டுற பெண்மணி இருக்காங்கல்ல, அந்த ஒரு லேடி ஒற்றை பெண்மணி கை ரிக்ஷா இழுக்கிற அந்த ஒற்றை ரிக்ஷாக்காரர் இருக்கார்ல, அவரு தன்கிட்ட இருக்கிற காசை வச்சு அந்த பூ வாங்கி போட்டு ஒரு படத்தை வச்சு வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் இல்லைன்னா கூட ஒரு குச்சி பின்னாடி இப்படி சாஞ்சு வச்சு அந்த மடத்தை அந்த படத்தை எம்ஜிஆருடைய படத்தை பூஜிக்கிறாங்க இல்லையா, அந்த உணர்வு மிக்க தொண்டர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தொண்டர்கள் ஓட்டு போடுறாங்களான்னு பாருங்க. அதான் சொல்ல வந்தேன், அந்த உணர்வுள்ள தொண்டர்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போடல. ஏன்னா சோர்ந்து போயிட்டான், ஒரு கூட்டணி அமைப்பான்னு எதிர்பார்த்தா இல்ல, இந்த கட்சி ஒன்றாகும் எதிர்பார்த்தா நடக்கல, இந்த சோர்வுலதான் அவன் வேலை செய்யாம போயிட்டாங்கிற அந்த உண்மையை பதிவு பண்ண விரும்புறேன். ஓகே திரு ராம்கி, மீண்டும் இந்த 10% 15% கொண்டு வந்து சேர்க்கிறதோ, 40% இளைஞர்களில் ஒரு குறிப்பிட்ட 10% இளைஞர்களை அதிமுக பக்கம் கொண்டு வந்து சேர்க்கிறதோ பெரிய சவாலாக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாரும் பேசுனதை வச்சு பார்க்கும்போது இல்லை, சவால் இருக்க தான் செய்யுது. ஆனால் இன்றைக்கி வந்து காட்சிகள் மாறி இருக்கின்றன. நண்பர் கேசிபி சொல்லும்போது தென் தமிழில் கொடி பறக்கலை அப்படின்னு சொன்னார். குறிப்பாக லக்ஷ்மண் அவர்கள் வந்து தென்காசி மாவட்டம் சொன்னார், தென்காசி சங்கரன் கோயில் பகுதியில் ஒரு வாரம் சுற்றுப்பயணம் செய்த நேரில் பார்த்த சம்பவத்தை ஒரு பதிவு செய்கிறேன். அங்கே வந்து புலித்தேவன் பிறந்த நாள் என்று அங்கே பிறந்தது இல்லாமல் அதிமுக கொடிதான். அண்ட் அதே நாளில் தினகரனும் வந்தார், நாம் தமிழர் சீமானும் வந்தார். அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பை விட அது கிடைத்த கொடிகளை விட அதிகமான கொடியை இருக்குது. இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நிலைமை மாறி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓட்டு போட மாட்டேன்றாங்க, அதுதான் வர. அப்போ இந்த 10% 10% எங்கேருந்து இந்த 10% வந்தது அப்படிங்கிற இந்த 10% அதிமுகான லாயல் ஓட்டே கிடையாது சொல்லலாம். அது 10% நடுநிலை வாக்காளர்களுடைய ஓட்டு, அது வந்து அதிமுகவுக்கு வரலை. அந்த 10% என்ன, நீங்கள் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கணிசமான பகுதி இளைய தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்க.
அதை தாண்டி கூட்டணி ஒரு பர்செப்ஷனே இல்லை, ஒரு கூட்டணியாவே இல்லை. அது அது ஒரு கட்சி தான் இடம்பெற்றதுனால ஒரு கூட்டணியா இல்லை. அது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். 10% வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குங்கிறது என்கிட்ட இருக்கிறதுலேருந்து குறைஞ்சிருக்கிறது இல்லை இல்லை, வெற்றியை தீர்மானிக்கிறதுக்காக வரக்கூடிய 10-15 அது இளைஞர்கள்டேந்தோ நீங்க சொல்ற மாதிரி நடுநிலை வாக்காளர்களோ இந்த அணி தான் ஜெயிக்கும்னு நம்புற அந்த பெர்செப்ஷன் நம்பர் அப்படிதான் கணக்கு, அப்படிதான் கணக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்றது அவர்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னு தானே எடப்பாடி உணர்ந்து சொல்றேன். நான் அப்படி பார்க்கல, நண்பர் ரெண்டு பேருமே சொன்னது வந்து எங்ககிட்ட அதிகமான ஓட் பர்சன்டேஜ் அந்த ஓட் பர்சன்டேஜ் 10% கொண்டதா இவங்க வந்து டிகோட் பண்ணாங்க. நான் அதை ஏற்கவில்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நீங்க திடீர்னு அவர் சொல்றாரு எம்ஜிஆர் மன்றம் கொடியிலே இல்லைங்கிறாங்க. திரும்ப அந்த 1.5 கோடி தொண்டர்கள் காலத்தில் டேலி ஆகவே மாட்டேங்குது. அதாவது தமிழ்நாடு மக்கள் தொகை 7 கோடியா இருந்த போதும் தொண்டர்கள் எண்ணிக்கை 1.5 கோடி, இன்னைக்கு 10 கோடி ஆனாலும் 1.5 கோடி. இந்த 1.5 கோடிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்ங்கிறது கிடையாது, பட் அது இருந்துட்டு போட்டா அது. பட் இன்றைக்கு இன்னைய நிலைமையில வந்து அந்த 10% வாக்காளர் சொல்றது ஒரு நடுநிலை வாக்காளர்கள் நமக்கு வரல, அதுக்கேன்னா நம்ம அவங்களுடைய நம்பகத்தன்மையை நம்ம பெறல அப்படிங்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவங்கள இளைஞர்கள்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, பெரும் கணிசமான பகுதிகள் இளைஞர்கள் தான். ஆனா அதை தாண்டி முக்கியமா நிறைய சாய்ஸ் வந்துருச்சு இல்லையா, சாய்ஸ் வந்துருச்சு, அண்ணாமலை வந்தாச்சு, சீமான் வந்தாச்சு. ஆமா, அதை விட முக்கியமான விஷயம் இந்த நம்பகத்தன்மை. என்னன்னா அதிமுகங்கிறது அவர்கள் திமுக நிழலிலோ பாஜக நிழலிலோ இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவங்க வந்து 2 கட்சிகளை சமதூரத்தில் வைக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் இல்லை இல்லை அதிமுக பாஜகவுடைய பி டீமா இருக்குன்னு ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. அது அதை வந்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்வது திமுக கூட்டணிக்காரர் செய்த திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் வந்து திரும்ப எப்படி இருந்தாலும் பாஜகவும் அதிமுக கூட்டணி வரும்னாங்க. அப்புறம் கூட்டணி வரல என்ன போது கூட இல்லை இல்லை இது பாஜக சப்போர்ட் பண்ணுவாங்க, இது பாஜக ஆட்கள் தான், பாஜகவுடைய வேட்பாளர் தான் நிக்க வச்சிருக்காங்க, அப்படி இப்படிலாம் ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் கட்டமைப்பு. இது மக்கள் மனதில் ஒரு பெரிய சலனை ஏற்படுத்தி பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்த திரு எடப்பாடி இந்த வாக்குகள்ல கணிசமா வந்துருமா? அது அது ஏற்படுத்தினா அதுக்கான முயற்சிகளும் ஈடுபட்டார், அதுக்காக சிறுபான்மை அமைப்புகளும் சேர்த்துட்டார். ஆனால அவரால் செய்ய முடியாத காரணம் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற பிரச்சார காலத்தில் அந்த அந்த கூடுதல் போதுமான நம்பகத்தன்மையை பெற முடியவில்லை, அதுதான் சிக்கல். ஆனால் இன்றைக்கு காட்சிகள் மாறி இருக்கின்றன. இப்ப நம்ம வந்து திரும்ப அந்த கட்சி பிரச்சனையை வரும் ஒருங்கிணைவோம் அப்படின்னு வந்தோன்னா அவர் ஒருங்கிணைந்தா ஏத்துக்கிறாரு. ஆனா வர்றவங்க யார் இருக்கணும் அவங்களுடைய பின்னணியில திமுகவும் பாஜகவும் இருக்காம இருந்தாதான் இவருக்கு நல்லது. அப்ப நீங்க சொல்ற ஒருங்கிணைக்கக்கூடிய நீங்க சொல்ற தலைவர்கள் எல்லாம் சொல்றீங்களா, நீங்க அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் ஒருங்கிணைத்துக்குன்னு சொன்னா அவங்களுடைய பின்புலம் பாருங்க, அவங்களுடைய பின்னணி வந்து பாஜகவோட பின்னணியா இருக்குது. அவர்களை இணைப்பதற்கு பதிலாக நேரடியாக ஒரு பாஜக கூட்டணி வராத வரைக்கும் தானே பாஜக பின்னணியில இருப்பாங்க, வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பின்னணியோ அதிமுக பின்னணியோ. நீங்க கடந்த 4 ஆண்டுகளாக நீங்க அந்த இப்ப நீங்க சொல்ற ஒருங்கிணை எங்களையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்ற அவங்களுடைய பின்னணி ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் வந்து அதிமுகவில் சேர விரும்புகிற அதே நேரத்தில் பாஜகவுடன் தொடர்பில் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவர்களை திரும்ப கட்சிக்குள்ள சேர்ப்பதற்கு பதிலாக பாஜகவுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு தட்டையான ஒரு இல்ல தனித்தன்மை. மறைமுகமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கதான் செய்யும். அவங்களும் ட்ராக் ரெக்கார்ட் பாஸ்ட் ரெக்கார்ட் பேசுது. சோ அப்படி இருக்கும்போது அவர்கள் மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும்? நீங்க உங்களுடைய உங்களுடைய இன்னைக்கான தேவை என்னன்னா உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருந்தா அவங்க நீங்க திமுகவையும் பாஜகவையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சாதான் உங்களுக்கான அரசியல் வாழ்வே இருக்குங்கிற இடத்துக்கு எடப்பாடி இருக்கிற அது சரியாக செய்யவில்லைங்கிற பெரிய விமர்சனங்களா இருக்கு. பாஜக சரியா எதிர்க்க விமர்சனம் செய்ய மாட்டா, திமுக விமர்சனம் செய்ய மாட்டா, விமர்சனம் இருக்கு. ஆனா அதை நோக்கி அவர் சுயவே அவர் போக வேண்டிய பாதையாக அவர் நினைக்கிறது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண நினைக்கிறார். இப்ப மற்றவர்கள் ஒருங்கிணைத்து உள்ளவர் வந்தார்கள்னா அது வந்து ஒரு ஒரு அதிமுகவுடைய முகமா மாறணும். திரு இபிஎஸ் திரு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதிமுகவின் முகமாக மாறணும். ஏன்னா இவர் வந்து எம்ஜிஆர் கிடையாது, இபிஎஸ் இவர் வந்து ஜெயலலிதா கிடையாது. அப்போ இவர் மட்டுமே அதிமுகன்னு தன் முகத்தை பிரதிபலிக்கிற போதுதான் முன்ன வைக்கும் போதுதான் அந்த வாக்குகள் வர்றதுல நம்பகத்தன்மையோ கேள்வியாகுது. இல்ல அந்த யாரும் சேர்ந்தா அந்த முகம் வந்துடும் இல்ல, இல்ல அந்த மாற்றம் அதாவது அவர் தனித்தன்மையோட இருக்கிறாருங்கிற அந்த அந்த சொல்ற விஷயத்துக்கு வரவேற்பு கிடைச்சிருக்குல்ல. அதனாலதான் தென் தமிழகத்துல வந்து அவர் பிரச்சாரத்துக்கு முன்னாடி எல்லாம் போல தென் தமிழகத்துல வந்து அதிமுக கிடையாதுலாம் சொன்னாங்க. இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருந்துட்டு இருக்குது. சோ அந்த மாற்றம் எதனால் வந்ததுன்னா இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்ததுனால வெற்றியை நோக்கி நகர்த்துமா திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜகவுக்கோ விஜய்க்கோ சீமானுக்கோ போகாம இந்த பக்கம் திருப்பணும், இளைஞர்கள் வாக்க கணிசமா இந்த பக்கம் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்,
ஒரு மெகா கூட்டணிக்கான ஒரு பெர்செப்ஷன் வேணும். 2026 திமுக கூட்டணி வலுவாக இருக்காங்க, பாஜக கூட்டணி அப்படியே இருக்காங்க, விஜய் வேற வராரு. அப்போ இவர் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு. பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கொண்டு வந்து சேர் இவ்வளவையும் அவர் ஒரு ஒத்தால தனியால அவர் எப்படி பண்ணுவார்? அதுதான் சேலஞ்ச். அதுதான் வந்து எடப்பாடிங்கிற ஆளுமே நம்ம பேச வேண்டியிருக்குது. அதாவது வெற்றி தான் வேண்டும், இது தொடர்ந்து வெற்றி பெற்ற கட்சி, எனக்கு தொடர்ந்து வெற்றி தான் முக்கியம், 9 தேர்தலில் வெற்றி தோல்வி அதனால வெற்றி கிடைத்தாவும் போனா அதுக்கு வேற விதமான ஸ்ட்ராட்டஜி. வெற்றி தான் முக்கியம்னு 2020 நினைச்சிருந்தாருன்னா எல்லாரையும் அக்காமடேட் பண்ணிருப்பாரு. அவர் எல்லாரையும் அக்காமடேட் பண்ணதான் நினைக்கிறாரு. இப்ப அவர் வந்து கட்சியை கட்சி தனித்தன்மையோட இருக்கணும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நினைக்கிறாரு. அதற்கு அவர் கடந்த 4 ஆண்டுகளாக அப்படிலாம் நினைக்கல. அவர் என்ன நினைச்சாரு, எலெக்ஷன் முடிச்ச பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு விட்ட அறிக்கையில 2026 சட்டமன்ற பொது தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடமும் படிப்பினையும் நமக்கு கிடைத்திருக்குன்னு சொன்னார். கட்சியை மட்டும் தக்க வச்சுக்கிட்டா போதும் அவர் நினைக்கல. 26 தான் இலக்கு நினைக்கிறார். அந்த இலக்கு, இந்த 2026 இலக்குல வந்து அவர் வந்து ஒரு கூட்டணியை கட்டமைப்பதற்கான முயற்சிகள் இருப்பார். வழிய இந்த மாதிரி பிரிந்து சென்றவர்களை அணை, அதாவது அதனால அவருக்கு என்ன கெயின் பார்க்கணும், அரசியல் லாபம் அவருக்கு என்ன, கட்சிக்கு என்ன கெயின், ஏடிஎம்கேக்கு என்ன கெயின், எடப்பாடிக்கு என்ன கெயின் பார்க்கணுமா, ஏடிஎம்கேக்கு என்ன கெயின், கட்சிக்கு என்ன கெயின் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் கட்சி தலைமையில் இருப்பவர் அவருடைய நலனும் பார்க்கணும், அவருடைய கட்சியின் நலனும் பார்க்கணும். நீங்க கட்சிக்குள்ள மற்ற கட்சிகளாக பேசக்கூடியவர்களை நீங்க உள்ள வைக்கும் போது அவர்கள் தங்களுடைய நம்மளுடைய மீறி செயல்படக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போது அவர் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தான் அணுகிறார். அந்த எச்சரிக்கை உணர்வோடு அணுகிறதுக்கான அதுக்கான அந்த அந்த பிரதிபலன்கிறது கிடைத்துக்கிட்டு தான் இருக்குது. இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடிவுக்கு அப்புறம் அந்த அந்த சந்தேகத்துக்குரியவர்களாக வந்து சேரணும்னு சொல்றவங்க தான் இருக்கிறாங்கன்றீங்க. ஆமா, அப்படிதான் இருக்காங்க. பேசுவோம் திரு எஸ்பி லக்ஷ்மணன், இந்த ஒருங்கிணைந்த அதிமுகன்னு பேசும்போது வரணும்னு சொல்றவங்க பாஜக பின்னணியில் இருக்கிற போது அதுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு திரு ராம்கே சொல்றார். ராம்கேக்கு தான் விளக்க சொல்றதுக்காக நான் கையெழுத்தினேன். தினகரனும் ஓபிஎஸ் இன்னைக்கு பிஜேபி அணியில் இருப்பதால் அதை சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அவர்களோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, அவர்களை ஒரு காலம் சேர்க்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அவர்கள் வேறு என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்கள்? ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறார், அதிமுகவை மீட்பேன்னு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒரு அமைப்பை ஓபிஎஸ் அமைச்சிருக்கிறார். அவர்கள் என்ன செய்யணும் நினைக்கிறார், காய் வேட்டியை கட்டிக்கிட்டு காசிக்கோ வேற எங்கேயோ கோயில் கோயிலா போகணும்னு நினைக்கிறாரா? நாடாளுமன்ற குற்றச்சாட்டுகள் குறித்து பேசுறாங்க. அப்போ பாஜக உடனான கூட்டணி எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும்? ஓபிஎஸ் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன், அந்த பாயிண்ட் தான் வர்றேன். ராம்கி உங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல எதையும் மறந்துருக்க மாட்டேங்குது நினைக்கிறேன். 10 முன்பாக எடப்பாடி எங்க இருந்தார்? ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி என்று அண்ணாமலை சொல்கிறார். கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன், வாய் தவறி சொல்லிட்டேன், தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அண்ணாமலை சொல்லல. 3 கழிச்சு அதிமுகவில் ஒரு கொந்தளிப்பு எழுந்த பிறகு அண்ணாமலை சொல்கிறார், என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த கருத்தை சொன்ன பிறகு அடுத்த நாள் பத்திரிகை எடுத்து பாருங்க, ராம்கி ஜெயக்குமார் சொன்ன வார்த்தை கூட்டணி தொடர்கிறது. எங்க சார் போச்சு உங்களுடைய விசுவாசம்? எதுக்காக அந்த ஜெயலலிதாவை ஊழல்வாதி என்று சொன்ன பிஜேபியோடு தோழமை தொடர்கிறதுன்னு ஏன் சொன்னீங்க? சரி, அதன் பிறகு அடுத்த 1 4 முன்னாள் அமைச்சர்களை, 2 கொச்சியிலிருந்தும் 2 பெங்களூரிலிருந்தும் டெல்லிக்கு ரகசியமாக அனுப்பினாரே, ஜேபி நட்டாவை சந்திக்க வைத்தார் எடப்பாடி. எதற்காக கூட்டணியை முறிச்சுக்கிறோம்னா, கூட்டணி தொடர வேண்டும் என்றால் அண்ணாமலையை கண்டித்து வையுங்கள், அடக்கி வையுங்கள்னு சொல்ல போனார். 4 காத்திருந்தார், பிஜேபி தலைமை அண்ணாமலையை கண்டிக்கல. அதன் பிறகு வேறு வழியே இல்லாமல் கூட்டணியை முறித்து கொண்டார். ராம்கி இதை மறந்துடக்கூடாது, தவறான தகவலை தர வேண்டாம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வேணுங்கிறத அதிமுக தொண்டருடைய விருப்பமாக இருக்கு. என்னை போன்ற பத்திரிகையாளர் அதான் சொன்னோம், அரித்மேட்டிக்க கூட்டி பாருங்க, இது வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்ட கூட்டணின்னு நான் சொன்னேன். 1000 விமர்சனம் பிஜேபி மேல இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஆனால் ஒரு பிரதான கட்சியோட சேர்க்கிற போது அது நிரூபிக்கப்பட்ட வெற்றி கூட்டணி. அது திமுகவோட கூட்டணி வச்ச போது அந்த அணி வெற்றி பெற்றிருக்கு, அதிமுகவோட கூட்டணி வச்ச போதும் அந்த அணி வெற்றி பெற்றிருக்கு. அதை மனசுல வச்சுதான் சொன்ன தேர்தல் முடிவுகள் அதைத்தான் காட்டுது, இதை யாரும் மறக்க வேண்டாம். பிரதமர் வேட்பாளரையே முன்னிறுத்தாம 20% அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காருனா அதை வச்சுக்கிட்டு எப்படி சட்டமன்றத்துக்கும் அதிமுக இவ்வளவு வாக்குகள் வாங்கணும் அளவிட முடியும்? அங்க முதல்வர் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்ல நிச்சயமா இந்த 20% 40% கூட மாத்தலாம், ஆனால் நம்ம நடத்துகிற விவாதத்தை இருக்கிற தரவுகளை வச்சுதான் பேச முடியும், அந்த தரவுகள் ஏற்படுத்திய தாக்கத்தை வச்சுதான் பேச முடியும். இன்னும் ஒரே ஒரு விஷயம், நடுநிலையான வாக்காளர்கள் தான் அந்த 10% போயிடுச்சுன்னு ராம்கி சொன்னார், அதை தவறுன்னு நான் சொல்லல, எடப்பாடியே சொன்னார். பூத் கமிட்டியினர் கூட நமக்கு வாக்களிக்கவில்லை. ராம்கி பூத் கமிட்டினா யார் தெரியுமா? எம்ஜிஆர் படத்தை கையில பச்சை குத்துனவ, ஜெயலலிதா படத்தை பையில கச்சை குத்துன,
கிளைக்கழக செயலாளர்கள் தொடங்கி ஒன்றிய பொறுப்பில் இருக்கிற கோர் பார்ட்டி மென் தான் பூத் கமிட்டியினர். அவர்களே வாக்களிக்கவில்லை, முதல்ல அந்த உண்மையை மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் அத்தனை வாக்குச்சாவடியில் எடுத்து பாருங்க, 15 வாக்குகளுக்கும் குறைவாக எத்தனை பூத்ல எடுத்திருக்கோ அதெல்லாம் கட்சிக்காரன் ஏன் ஓட்டு போடலன்னு உங்களை போன்றவர்கள் எடப்பாடிக்கு எடுத்து சொல்லுங்க. கட்சிக்காரங்களுடைய நம்பிக்கையே திரு இபிஎஸ் இழந்திருக்கிறாரா? இல்லை, கட்சி வந்து அதிமுகங்கிற கட்சி வந்து திமுகவுக்கு எதிரான கட்சி. அப்போ அதை அவங்க அந்த பொசிஷன் அவங்க பேஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த கட்சி தொண்டர்கள் நம்ம அதை நகரங்களில் பார்த்தோம், நகரங்களில் வந்து அதிமுக தொண்டர்கள் இல்லை, பூத்தில் இல்லை, அதெல்லாம் உண்மைதான். அதனால தென்சென்னையில் நம்ம நேரடியாக பார்த்தோம், பல நகரங்களில் வந்து அந்த அதிமுக இடத்தை வந்து பாஜக நிரப்புறதுக்கு முயற்சி செய்கிறது. அதெல்லாம் சரி, அவங்க எந்த இடத்துல வந்து பலமாக இருக்கும் பலவீனங்கிறலாம் ஒரு சுய பரிசோதனை செய்கிறார் எடப்பாடி, அவருக்கு தெரியுது ஆக்சுவலாக. பட் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணுங்கிறத அவர் பார்க்குறாரு. அவர் வந்து ஏற்கனவே இருக்கிறத வைத்து கட்டமைப்பு இல்லாமல் புதிய வாக்காளர்கள் போய் ரீச் பண்ணோம், அப்போ அதுக்காக சோசியல் மீடியா டீமை வந்து இது பண்ணோம் அப்படிலாம் சொல்கிறார். அதெல்லாம் ஒரு பெரிய இல்லை, சர்வீஸ் பண்ணி அதெல்லாம் வந்து எடுத்து பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இது இவரே போதும், ஃபார்முலா இவரே போதுமா அதுக்கு? இல்லை, அது இளைஞர்களை கொண்டு வருவதற்கு இல்லை, அவர் வந்து கூட்டணி கதவுகளை திறந்துதான் வைத்தார். அதாவது அவர் ஒரு கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார், அதுவும் 2024 முன்னாடியே இருந்தது. நாங்கள் பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறலாம் சொன்னார். இன்றைக்கு வந்து 2026 ஆனால் ஒரு கூட்டணிக்காக ஒரு முயற்சிகளையும் செய்கிறார். அதில் தெளிவாக இருக்கார், நாங்கள் தான் மட்டும்தான் தனித்து நிற்போம் அப்படிலாம் இல்லை. ஆனால் எந்த இடத்தில் அவர் வந்து கொஞ்சம் டாமினண்டாக இருக்கணுங்கிறத சொல்கிறார். திருமாவளவன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு பங்கு சொல்லும் போது உடனடியாக ஜெயக்குமார் வந்து மறுப்பு வந்தது. அது திமுகவோட சொல்லவங்க, அதிமுக இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய தலைமையில் தான் ஆச்சுங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. பட் கிரவுண்ட் லெவலில் அதுக்கான வலு குறைந்திருக்கிறது. ஏன்னா நிறைய பார்ட்னர்ஸ் வராங்க மக்களுக்கு வந்து, அதிமுகவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வேற கட்சிக்கு போகணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு. திமுக வேண்டாம்னு முடிவு வேண்டாம், திமுக மட்டும் இப்போ களத்தில் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆப்ஷன் இருக்கும்போது அந்த அது அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இதில் இது போகிற அந்த எதிர்ப்பாட்டுகள் சிதறாமல் ஒருங்கிணைக்கணும், அதுதான் அவரோட செய்ய வேண்டிய வேலை. அது வந்து அதுக்கு கூட்டணி தேவைங்கிறதே அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. திரு கே சி பழனிசாமி, புதிய கட்சிகள் புதிய வரவுகள் வருகிற போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க கூட்டணிக்கும் கடந்த காலங்களில் பாதிப்பு வந்திருக்கு. திரு வைகோ, திரு விஜயகாந்த், திரு சீமான், மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு கூட்டணி பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. ஆனால் அரசியலின் தன்மை மாறலை இல்லை தமிழ்நாட்டில், திமுக வர்சஸ் அதிமுக தானே இருக்கு. இல்லை, அந்த சதவீதம் உயர்ந்திருக்குதுன்னு தான் நான் சொன்னேன். திரு விஜயகாந்த் அவர்கள் வருகிற பொழுது அந்த திமுக அதிமுக திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு 15% இருக்கும். அது வந்து 15% கீழே இருந்தது, இப்ப 25% மேல அது போயிருக்கு அப்படிங்கிறத நீங்க கட்சியாவே பாக்காதீங்க, ஆளுமையா பாருங்கன்றீங்க. ஆனா ஆளுமையா தானே பார்க்க வேண்டியது அரசு. எடப்பாடி பழனிசாமி ஆளுமையா பார்க்காதீங்க, அதிமுக வெர்சஸ் திமுகன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பெரிய ஆளுமை. 26 களம் வந்து திரு ஸ்டாலின் வெர்சஸ் திரு இபிஎஸ் அப்படிதானே இருக்க போதுன்ற திமுக வெர்சஸ் அதிமுக. நீங்க ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ்னா ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரு, அதிமுக வெர்சஸ் திமுகன்னா அதிமுக ஆட்சி அமைச்சிரும். ஏன்னா அந்த பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா? அதாவது நான் தனிப்பட்ட முறையில யாரையும் இது பண்ணி பேசல. அதாவது எடப்பாடி இருக்கா, மக்கள் இருக்கா, ஸ்டாலின் முதல்வரா இபிஎஸ் முதல்வரான்னு தானே பாப்பாங்க. லீடர்ஷிப் இஷ்யூ செட்டில்ட் இன் டிஎம்கே, லீடர்ஷிப் இஷ்யூ இஸ் அன்செட்டில்ட் இன் ஏடிஎம்கே. நீங்க இப்ப நான் இருக்கேன், எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போடுங்க அப்படின்னா நான் 2 தடவை யோசிப்பேன். ஆனா அதிமுகவை மாத்தி இன்னொரு இடத்துக்கு நான் வந்து ஓட்டு போட மாட்டேன். இல்ல, நீங்க இபிஎஸ்க்கு ஓட்டு போடுங்கன்னா நீங்க 20 தடவை யோசிப்பீங்க. இல்ல, ரெண்டாவது ராம்கி ஒரு தப்பான புள்ளி விவரத்தை சொன்னாரு. இந்த மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி ஏமாந்துறாரு. அதாவது வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் பிஜேபி ஆதரவாளர்கள் இல்ல, நீங்கதான் எனக்கு சாட்சி. பிஜேபி எதிர்த்ததால கட்சி விட்டு நீக்கப்பட்டவன் நானு. அதனால நீங்க மொத்தமா வந்து பண்டல் பண்ணாதீங்க. அடுத்து அதிமுக வந்து பலகீனமா இருக்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, தென் மாவட்டம் சொல்றீங்க, சென்னை மண்டலத்துல 40 தொகுதியில நாளைக்கு எலெக்ஷன் நடந்தா அதிமுக ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காது. தமிழ்நாட்டினுடைய மிக பலகீனமா அதிமுக இருக்கிற பகுதினா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அந்த சென்னை மண்டலம் தான். தென் மாவட்டங்கள் கூட ராம்கி சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் பரவாயில்ல, கன்னியாகுமரிய தவிர மிக பலகீனமானது இந்த பகுதி. ஒரே ஒரு டெஸ்ட், எடப்பாடி அக்டோபர் 17 அதிமுகவுடைய துவக்க நாள் வருது இல்லையா, 53rd துவக்க நாள். முதல்ல தமிழ்நாடு முழுக்க கொடிக்கம்பம் நட்டு பெயிண்ட் அடிச்சு
புது கொடி ஏத்தி புது அந்த நீங்க சொன்ன துணை அமைப்புகளுக்கெல்லாம் போர்டு நட்ட சொல்லி அதை வாட்ஸ்அப்ல எடுத்து அனுப்ப சொன்னா கலை அளவுல கிளை அளவுல எந்த அளவுக்கு உயிரோட்டமாக கட்சி இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கலாம். எம்ஜிஆர் உயிரோட்டமாக இருக்கிறார், ஆனால் அதிமுக உயிரோட்டமாக இல்லை. ஓகே திரு அக்னேஷன், கட்சி கட்டமைப்பே பலமா இல்லை, 18 சார்பு அமைப்புகளும் பலவீனமா இருக்கு, இளைஞர்களை உள்ள கொண்டு வர்ற இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை பலவீனமா இருக்கு, செயல்படலை அம்மா பேரவை செயல்படலாம், எப்படி நீ 26 ஆட்சி அமைக்க முடியும்னு நம்புறாரு திரு எடப்பாடி பழனிசாமி? போட்டுறவங்க போட்டுறட்டும், இன்னும் புழுதி வாரி தூத்துறவங்க தூத்திக்கிட்டே இருக்கட்டும் சார். தமிழ்நாட்டில் மூணு நல்லதுக்கு சொல்கிறாங்க, அது நல்லதா கெட்டாதான்றது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் கட்சிக்கு தெரியும், தலைமைக்கு தெரியும், கட்சியினுடைய உண்மையான தொண்டனுக்கு தெரியும். இன்னும் அழுக்கு வெட்டி கட்டிக்கிட்டு பதாதைகளை ஒட்டிக்கிட்டு மைக்கு பிடிச்சி பேசிக்கிட்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பச்சையை குத்திக்கிட்டு வாழ்றவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ்னா அங்கே அவருக்கு பின்னடைவு, இபிஎஸ்க்கு பின்னடைவு, அதெல்லாம் நீங்கள் கொண்டு வர பிம்பங்கள் சார். அதிமுக திமுக தான் சார், தலைவர்கள் மாறுவார்கள். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் தலைவர் வேண்டாங்களா, அன்செட்டில்ன்றார். நிகழ்ச்சியின் பகுதியை இணைந்து வழங்குவோர் வி காட்.